வணக்கம். அகம்புறம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறையைச் சேர்ந்த ஆளுமையை நம்ம சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இளைஞர்கள் ஒருத்தரை பற்றி பேச வச்ச ஒருத்தர், சென்சேஷன், டாக் ஆஃப் தி டவுன் அப்படின்னு இருந்த திரைப்படத்தை எல்லாம் தாண்டி நிஜ ஹீரோ அப்படின்னு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட வைக்கப்பட்ட ஒருவர். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறது சூழலியல் செயல்பாட்டாளர் பியூஷ் மனுஷ் அவர்கள். யார் இந்த பியூஷ் மனுஷ்? இந்த வேலை நாங்க வந்து மூக்கநெறி புனரமைக்கிறது ஆரம்பிக்கிறது வந்து ஒரு முன்னுதாரணமா அரசாங்கத்துக்கிட்ட வைக்கணும் ஒண்ணு, ரெண்டாவது பப்ளிக் காமன்ஸ், தட் இஸ் மக்களுக்கு உண்டான இடங்கள் எல்லாமே மக்களுக்கு சொந்தமாகணும். திரும்பவும் மூக்க நெறி பகுதி பார்த்தீங்கன்னா பல வருஷமாக தூர்வாராமல் இருந்தது. அந்த தூர்வாரப்போ அந்த களிமண் எடுத்து மேலே வச்சோம், வைக்கும் போது ஒரு ஐலண்ட் கிரியேட் ஆச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த சாயில் சர்ஃபேஸ், சப் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கொஞ்சம் லேட்ரைட் சாயில் மாதிரி வந்து தண்ணி ஊறுறதுக்கு உண்டான வாய்ப்பு. மீனுக்காக வந்த பறவைகள் இருக்கும், அது தங்கத்துக்கு இடம், ஒரு அற்புதமான ஒரு எக்கோசிஸ்டம் உருவாக்க முடிஞ்சது. வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. 100 ஏக்கருக்கு காட்டை தன் முனைப்பா உருவாக்கி இருக்கீங்க, நீர்நிலைகளை வந்து சுத்திகரிக்கிறீங்க உங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல. எப்படி வந்துச்சு இந்த ஆர்வம்? ஐ டோன்ட் நோ, இது காமன் சென்ஸ் தான் நான் சொல்லுவேன் இதுக்கு பதில். எனக்கு பொது அறிவு இருக்கு. ஸோ என்னால் குடிக்கிற தண்ணி, சாப்பிட்ற சாப்பாடு, சாப்பிட்ற உணவு, மண், காற்று, சுவாசிக்கிற காற்றுக்கு எல்லாமே நன்றி சொல்கிறோம். சொல்கிறது இல்லை ஏன்னு தெரில, பட் நான் இது நன்றி சொல்கிறதுக்காக தான் ஆரம்பித்தது. உங்களுடைய பூர்வீகம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தொழிலில் இருக்கக்கூடியவங்க, வியாபாரம் அந்த மாதிரியான இருக்கிறவங்க. ஆப்வியஸாக நமக்கும் அந்த எண்ணம் தானே இருக்கும், அந்த வியாபாரத்தையே தொடர்ச்சியாக பார்க்கலாம், இல்லை படிச்சுட்டு வேறு ஏதாவது பணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட வேலையோடு சேர்ந்து இதை பார்க்கறதுங்கிறது வேறு விஷயம், இதையே வந்து முழு நேர பணியாக எடுத்துக்கிறதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பார்க் இருக்கும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாமே ஹாப்பினஸ் பர்சியூ பண்ணிகிட்ருக்கோம், எல்லாத்துக்கும் சந்தோஷம் வேணும். ஒரு நிமிஷமும் நம்ம வந்து ஒரு திருப்தி அனுபவிக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நம்ம எப்படி உட்காடுறோம், எப்படி நிற்கிறோம், அதில் திருப்தி கிடைக்காதுன்னா அது நம்ம பண்ண போகிறதில்ல. ஒரு 33% நாட்டில் வந்து காடு இருந்தால் தான் காடு டெவலப் ஆக முடியும். அது ஏன்ட்டு விசாரிக்கும் போது அடிப்படையாக ஒரு நாட்டுக்கு தேவை இருக்கிறது மண்ணும் தண்ணி தான். ஆனால் அது வேறு விஷயம், மண்ணும் தண்ணி யார் கையில் இருக்குது அது அடுத்த விஷயம். பட் அன்றைக்கி இருக்கிற சூழலில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நிறையா பசுமையாக இருந்தால் ஒரு புங்க மரத்துக்கு கொட்டை உழுவோம், மக்கள் கொட்டை எடுத்துக்கலாம், ஆயில் வரும், ஆயிலில் வண்டி ஓட்டிக்கலாம், இல்லை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம். அப்போது வியாபார மூலம் தான் ஓடி இருக்கோம், இன்றைக்கும் வியாபார மூல ஜீன்ஸில் இருக்குது. பட் அப்படி அடிப்படையாக பார்த்தா கூட நம்ம தண்ணியும் மண்ணை பாதுகாக்காமல் நம்ம எப்படி நீண்ட காலத்துக்கு நம்ம ஒரு நிரந்தரமான ஒரு வளர்ச்சிக்கு எப்படி நோக்கி போக முடியும்? நீங்கள் என்ன படிச்சீங்க அதன் மூலமாக ஏதாவது? நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தாங்க. நான் ரொம்ப புவர் ஸ்டூடெண்டாக இருந்தேன், ஸ்கூல்லையும் ரொம்ப பிரச்சனை பண்ணுவேன், அரசாங்கத்துக்கும் நிறைய பிரச்சனை பண்ணுறேன். பட் ஸ்கூலில் என்னென்னா ரொம்ப அன்பு கொடுத்தாங்க. அதுக்கு கனடியன் பிரதர்ஸ் ரன் பண்ண ஸ்கூல் ஹோலி கிராஸ்ன்ட்டு, தேவர் வெரி டெமோக்ராட்டிக். அந்த நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகலாம் வாய்ஸ் கொடுப்பேன்,
எனக்கு மட்டும் குட் கொடுத்தாங்க கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில். ஸோ இட் ரியலி ஃபெல்ட் குட். அடுத்தவங்க குரல் கொடுக்கும்போது ஒரு அங்கீகாரம் இருக்குது, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்ட்டு தோணுச்சு அப்போவே. அப்புறம் காலேஜில் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜுக்கு போனேன், ஒரு ரொம்ப வீணாக போன காலேஜ் ஒன்று. ஸோ அதில் செகண்ட் இயர் வந்த உடனே ஸ்ட்ரைக் பண்ணோம், ஸ்ட்ரைக் பண்ணி என்னை தூக்கி வெளியே போட்டாங்க காலேஜ் விட்டு. அப்புறம் அப்போதான் அப்போவே அந்த ஒரு ஒரு ஹீரோயிசம் மாதிரி எல்லாத்துக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாரு, அதனால அந்த அந்த ஃபீலிங் நம்ம மக்களுக்காக ஏதாவது செய்யணும், அந்த அங்கீகாரம் கிடைக்குது அப்படி கூட தோணுச்சோ அந்த இளம் வயசில் இருக்கலாம். ஏன்னா அப்போயே தேர்ட் இயருக்கு வரும்போது என்னை வந்து ஃபால்ஸ் கேஸ் போட்டு உள்ளே சிறைக்கு, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சிறைக்கு போகிறேன். அப்போ தான் ஃபால்ஸ் கேஸ் என்னன்னு தெரியுறேன், நம்பிக்கைலாம் உடையுது, ஒரு அரசு பற்றி தெரிஞ்சுக்கிறேன். ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா, இப்படி போய் பேசுவாங்களா, அவங்களோட சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன ஆசைங்களுக்கு அவங்களுக்கு சாதிக்கிறதுக்காக. அப்போது யா ரொம்ப பாதிக்கப்பட்டேன், கோவம் இருந்தது. அப்போ என்ன குற்றம் சாட்டியிருந்தாங்க? அப்போது நான் வந்து கொலை பண்ண போயிட்டேன் நான் பிரின்சிபலை. ஆனால் கரண்ட் கரெக்டாக கத்தி வீசும் போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சான், அப்போ அவர் தப்பிச்சிட்டாராம். ஸோ இட் வாஸ் வெரி ஃபன்னி. ஸோ பட் இந்த இன்னொரு பையன் வந்து எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க, அவன் சிக்கன் பாக்ஸில் படுத்துட்டு இருந்தான் தருமபுரி ஹாஸ்பிட்டலில். ஸோ அதனால் ஒரு தப்பிச்சோன்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு நாள் தான் இருந்தேன் சரியில். அப்போது வெளியே வந்த உடனே ஒரு கோவம் இருந்தது உள்ளே, என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, நம்மளே டிசி கூட வாங்கலை, கிராஜுவேட் ஆகலை, அக்கா கிராஜுவேட்டாக இருக்கா, அப்பா கிராஜுவேட்டாக இருக்காங்க, அம்மா கிராஜுவேட்டாக இருக்காங்க, நான் இல்லையேன்ட்டு. அப்போது நான் ஒரு சும்மா மலை மேலே சரி மரம் நடலாம் போகலான்ட்டு போகும்போது அப்போ தான் ஒருத்தரை பார்த்தேன், ஒரு கடப்பார் வச்சு கூட நடக்கிறாரு ஒரு வயசானவர், எங்கெங்கே மரம் நடணுன்ட்டு காமிக்கிறேன். அப்போது அவரை பார்த்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய பிலீஃப் சிஸ்டம் பிரேக் ஆகுது, என்னென்னா இவ்வளோ நாள் பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட்டு இவ்வளோ வீக்காக இருக்கும், ஒரு வயசானவர் கடப்பாரை தூக்கிட்டு மலை மேலே ஏறுறாரு, கொஞ்சம் கூட வேர்வை வரல, மூச்சு வாங்கலை. அப்போது அந்த ஹோல் சிஸ்டம் மாறிடுச்சு எனக்கு. ஸோ உண்மையான ஹாப்பினஸ் வந்து வேற எங்கேயோ இருக்குது. ஹெல்த்னா அக்ரிகல்ச்சர் லேபர் தான் சிக்ஸ் பேக் வச்சிட்ருக்காங்க, வேறு யார்கிட்ட இருக்குது? ஸோ ஒரு ஒரு சின்ன சின்ன படியாக அப்புறம் கொஞ்சம் மாற்றம் வந்து அதுதான் போயிட்டுருக்கு. காடு உருவாக்கணும் அப்படிங்கிறது, ஏன்னா அந்த அந்த இடம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு வறட்சியான ஒரு இடம், அதை நீங்கள் வந்து 100 ஏக்கர் காடு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நிறையா பேர்கிட்ட இருந்து வாங்கி தான் அதை கூட்டுறவு காடாக உருவாக்கி இருக்கிறீங்க. முதல் படி அதில் நீங்கள் எப்படி எடுத்து வச்சிங்க, எந்த அளவு உங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சு? சரி, நான் சொல்ல 97லேருந்து மரம் நட்டுருக்கேங்க. 97னா நான் இப்போ 21 வயசு, எனக்கு 97லேருந்து மரம் நடுறேன். ஒரு 2002 வரைக்குமே தினைக்கும் காலையில் எழுந்திரிச்சு போய் மரம் நட்டுட்டு வருவேன். அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு, அப்போயே நான் க்ரீன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். பணம் சம்பாதிக்கிறது கூட ஒரு பசுமை தொழிலாக தான் இருக்கணும், நம்ம இயற்கையை கெடுத்து சம்பாதிக்கிறதுல எந்த புண்ணியமும் இல்லைன்ட்டு புரிஞ்சுது, உணர்ச்சி எனக்கு. அப்போது டிசைட் பண்ணேன், தட் இஸ் கண்டிப்பாக ஒரு காடு உருவாக்குறதுல அது பை சான்ஸ் லாபம் குறிமா இருந்தால் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதை. ஸோ நான் காப் ஃபாரஸ்ட் ஆரம்பித்ததே அந்த நோக்கத்தில் தான். ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் உழைப்பு போட்டோன்னா கண்டிப்பாக அது லாபகரமாக வரும், அது நஷ்டம் ஆகாது. மக்கள் எல்லாம் தன்னோட பணத்தை போய் இண்டஸ்ட்ரியில் போடுறாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுறாங்க, கேபிட்டல் மார்க்கெட்டில் போடுறாங்க, ஒரு லாபம் எதிர்பார்த்து. அங்கே லாபமும் இருக்கிறதில்ல, பிரச்சனை தான். ஏகப்பட்ட பேர் நான் பார்த்துருக்கேன் கை எரிஞ்சு போயிருக்கு எல்லாத்துக்கும். பட் ஒரு கார்டு உருவாக்குறதில்ல, நிலத்தில் போட்ட ஒரு ஒரு ரூபா, ஒரு ஒரு வேர்வை, உழைப்பு வீண் போகாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அது ப்ரூவ் பண்ணி காட்டுவோன்னு தான் ஒரு கூட்டுரு கார்டு உருவாக்கியிருக்கோம். அது வந்து இன்றைக்கி ஒரு 200 ஏக்கர்ஸ் மேலே இருக்கும். 2009 ஆரம்பித்தோம், ஒரு 2011, 12, 13, 14 ரொம்ப ட்ரை சீசன். 13 ஒரே ரெயின் வந்தது, 14 கொஞ்சம் ரெயின் வந்துச்சு. பட் அதில் எங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது நல்லாவே செய்ய முடியும்ன்ட்டு. இப்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சர்ச்சை இருக்குது. நீங்கள் விவசாயிகிட்ட இருந்து மிக குறைந்த விலையில் அந்த இடத்தை எல்லாம் வாங்கிட்டு அதில் நீங்கள் பெரிய அளவு லாபம் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அதுவும் இந்த பிரச்சனைக்கு அப்புறமா, நீங்கள் சிறை சென்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வீரியம் பெற்று அந்த செய்திகள் எல்லாம் வருது. அங்கேயே நீங்கள் வந்து நீங்களே ஆனால் அதை சொல்கிறீங்க, நான் இதை பிஸ்னஸ்க்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன், கூட காடு பசுமையாக இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த விவசாயிகிட்டேருந்து ரொம்ப குறைந்த விலைக்கு வாங்கினதாக ஒரு கருத்து இருக்குது, அது பற்றி என்ன? நீங்கள் கூகுள் மேப்பில் ப்ளீஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். காப் ஃபாரஸ்ட் கிளியராகவே இருக்கும். காப் ஃபாரஸ்ட் போட்டிங்கன்னா டிரான்ஸ் 1, டிரான்ஸ் 2 மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மேட்டாங்காடு பகுதி, மேட்டாங்காடு பகுதி சின்ன சின்ன மலை குன்றுகள் இருக்குது.
இதுக்கு முன்னாடி இந்த குற்றச்சாட்டு வந்ததே இல்லை. இது நான் ஃபஸ்ட் டைம் நான் சிறைக்கு வந்ததுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு நான் கேட்குறேன் இதை. ஸோ அது வீரியம் ஆகிடுச்செல்லாம் இல்லை, இப்போ தான் வந்திருக்கு அந்த குற்றச்சாட்டு. ஸோ லேண்ட் நாங்கள் வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக கம்மி விலைக்கு வாங்க ஆரம்பித்தோம். வாங்கின உடனே ரேட் ஏறி ஏறி போயிட்டு நான் ஃபஸ்ட்டு லேண்ட் நான் எனக்கு 1.5 ஏக்கர் வாங்கினது நான் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன். அதில் வேலை செஞ்சு நல்லா எனக்கு தோணுச்சு, நல்லா வந்துருச்சு, அழகான இடம் வந்துருச்சு. அப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. 2007 டிசம்பரில் வாங்கினது. 2009 கூட்டுரு கார்டு ஆரம்பித்தேன். கூட்டுரு கார்டு ஆரம்பிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்து நிலம் வாங்க வச்சேன். நான் வெளியே வந்த உடனே ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு என்ன இருந்ததுன்னா, நிறைய குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்குது, இது வரைக்கும் நிறைய வந்துட்டுருக்கு. வெளியே வந்ததுலேருந்து ஒரு ஒரு முக்கியமான டைமில் ஒரு ஒரு குற்றச்சாட்டு வரும். வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, பட்டாலாம் என் பேரில் இருக்குன்ட்டாங்க. அப்புறம் போய் வெரிஃபையும் பண்ணியிருக்காங்க, எல்லாம் கியூ பிரான்ச் மாதிரி போய் நிறைய வெரிஃபை பண்ணாங்க. 1.5 ஏக்கர் தான் என் பேரில் இருக்குது, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு லேண்டு. லேண்டு செல்லர் அண்ட் லேண்ட் பையர் ரெண்டு பேர் ஒரு ஒன்றுக்கு சந்தித்து தான் நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போடணும். அப்புறம் ரெண்டு பேர் பேசிக்குவாங்கல்ல. நான் ஒருத்தர்கிட்ட 25,000 குற்றச்சாட்டு என்னென்னா, 25,000 ரூபாயில் வாங்கி 4 லட்சத்துக்கு வித்துருக்கேன்ட்டு. சரி, விவசாய மக்கள் தான் பாவம், ஏமாளியாக இருக்காங்க, வாங்குறவனு என்ன ஏமாளியாக இருப்பான், இவ்வளோ பணத்தை போட்டு வாங்குறவன் முட்டால் ஆயிடுவானா? ஸோ ஐ திங்க் ஸோ தட் ஷுட் பி அலிகேஷன்ஸ் வந்துங்க. இது மட்டும் இல்லை, நிறையா இருக்குது. ஒரு ப்ரூஃப் கொடுத்து ஒரு அலிகேஷன் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். தொடர்ச்சியாக இப்போ சொல்கிற இன்னொரு விஷயமும், அந்த காடுகளில் வந்து மூங்கில் வச்சு தான் நீங்கள் அதிகமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுவும் குறைந்த விலைக்கு தொழிலாளர்கள் எடுக்கிற, அதாவது இயற்கை மேலே இவ்வளவு ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு மனிதர்கள் மேலே ஈடுபாடு இல்லை, அவங்கள வந்து ஒரு கொத்தடிமை மாதிரி நடத்துறது, ரொம்ப குறைந்த சம்பளத்துக்கு தான் அவங்கள வச்சு வேலை வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, அது எந்த அளவுக்கு உண்மை? மூங்கில் வைக்கிறது ஒரு குற்றச்சாட்டாக மாறுறது வந்து நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேங்க. மூங்கில் வந்து இஸ் பீன் டவுட்டட் அஸ் த மோஸ்ட் க்ரீனஸ்ட் மெட்டீரியல் ஆன் அர்த். அது ஒரு ஒரு பசுமை, ஒரு அஃபாரஸ்ட்ரேஷனுக்கோ இல்லாதுக்கு நாங்கள் மூங்கில் மட்டும் வைக்கல, 42 விதமான மரம் வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ கூட கூகுள் மேப்பில் திருப்பியும் சொல்கிறேன், கூகுளில் போய் பாருங்கள், பல விதமான மரம் மேலேருந்து தெரியும். 5 இயர்ஸாக வறட்சி இருந்தாலும் நாங்கள் அவங்கள வீட்டுக்கு அனுப்பல யாரையும், குறைவாக தான் கொடுத்துட்ருக்கேன் சம்பளம். பட் தே ஆர் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் நியர் பை. அவங்க எப்போ வேணால் வெளியே வேலை இருக்கும்போது வெளியே போய் கூலிக்கு வேலைக்கு போயிடுவாங்க, மீதி டைம் இங்கே வருவாங்க. மினிமம் வேஜ் கேரண்டி கொடுக்குறோம், 6,600 ஃபார் மேல், 4,500 ஃபார் ஃபீமேல். அது கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. பட் கிராமத்தில் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஒரு கிராமத்தில் மினிமம் வேஜஸ் எனி டைம் தே கேன் கம் அண்ட் கோ ஃபார் ஒர்க். எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போயிடலாம் வேலைக்கு. அவங்களுக்கு வெளியே வேஜஸ் கிடச்சாங்கன்னா அவங்க வெளியே போய் வேலை செஞ்சுக்கலாம். மினிமம் கேரண்டி கொடுக்குறோம், ஏன்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் களம், அது அங்கே இது வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த லேபருக்கும் புரியுது, ப்ளஸ் நோவனி சூப்பர்வைசிங் தெம் தேர். அங்கே சூப்பர்விஷன் இல்லை. இப்போ எங்கள் ஒரு ஒரு சக்தி வேலுன்ற ஒரு மேனேஜர் இருக்கான், ஹீஸ் கெட்டிங் 11,000 சேலரி, ஹீஸ் ரேரிங் ஹீஸ் சிக்ஸ் தேர், கோழி வளர்த்துறாரு, இப்போ மாடு வாங்கியிருக்காரு, கொஞ்சம் காய்கறி பண்ணுறாரு. தட் அந்த லைஃப் புரியாதுங்க எங்கள் தோழர் மக்களுக்கெல்லாம், அது புரியாது. கொஞ்சம் சூழலியல் அல்லது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போராளிகளாக இருக்கிற நம்மாழ்வார்வையாக இருக்காங்க, இப்போ பூலகின் நண்பர்கள் அதை பற்றியான வேலைகள் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க இல்லை தனிப்பட்ட நபர்கள் ஆகட்டும், அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லையே, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அவர்கள் மேலே இல்லை, மேபி அதை அவங்க பிஸ்னஸாக எடுத்துக்காதனாலையாக கூட இருக்கலாம், வெறுமனே ஸ்பீச்சஸ் அதே மாதிரி அவங்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துறது இந்த மாதிரியாக மட்டுமே போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லையே. எனக்கு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது வந்து இந்த நான் சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தாங்க. அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது, சில பேர் வந்து போலீஸ் ஏஜென்ட்டாக வேலை செய்கிறாங்க. ஸோ ஐஎம் இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இது வந்து தனி நபர்கள் போகிற போக்கில் சொல்கிற கம்ப்ளைண்ட்டோ அதுதான் இருக்குது இல்லை, அப்படி இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சில தவறுகள் இருக்கலாம், அதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி போடுறதா இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இப்போது அரசு, நீங்கள் சொன்னீங்க போலீஸ்கே ஏஜென்ட்டாக இருக்காங்க, போலீஸ்க்கோ அல்லது அரசுக்கோ உங்கள் மேலே வந்து கோபம் வர்றதுக்கோ இல்லை, நீங்கள் இப்போ காரணம் என்ன? போலீஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குங்க, தே டோன்ட் வாண்ட் டு பி சேலஞ்சு. போலீஸ் அடிமையாக வேலை செஞ்சிட்ருக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நல்லா தெரியும், பொலிட்டீஷியன்ஸ்க்கும். நான் 2007
இருந்து 2006 போராட்டத்தில் இருக்கேன். ரிசோர்ஸ் பாலிட்டிக்ஸ்க்கு கெம்ப்ளாஸ்டாக இருக்கட்டும், வேதாந்தாவாக இருக்கட்டும், ஜிண்டலாக இருக்கட்டும், கனிமம் எடுக்கிறது நிறுத்தியிருக்கேன். சேலத்தில் கஞ்சமலையில் நிறுத்தியிருக்கேன். கவுத்திமலை வேடிப்பன் மலையில் நிறுத்தியிருக்கேன். வேதாந்தா கம்பெனியை நான் பெட்டிஷனர் நான் கேஸில் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் கம்பெனியை. கெம்ப்ளாஸ்ட்டை வந்து நிறையா பணம் செலவு பண்ண வச்சுருக்கோம். அவன் 10 crore டிஃபமேஷன் சூட் போடுறான் மேலே. 2010 எனக்கு செடிஷனில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. வீரபாண்டியார் எதிர்த்து நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம். கஞ்சமலையில் மைனிங் பண்ணுறாரு, நிறைய புகார் கொடுத்துருந்தோம். ஸோ கான்ஸ்டண்ட்டாக நாங்கள் வந்து ஸ்டேட்டுக்கு எதிர்த்து, ஸ்டேட் விச் பிலீவ்ஸ் தட் கார்ப்பரேட் தான் அதுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு ஸ்டேட் நம்பிட்டு இருக்கு. ஸோ அவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸை எதிர்த்து போராடிட்டு இருக்கும்போது போலீஸ் தான் ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எப்பயாவது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் போராட்டம் செய்யும் போதாகட்டும், அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளோ அல்லது அரசு சார்பில் அதாவது போலீஸ் மூலமாகவோ ஏதாவது உங்ககிட்ட வந்து பேரம் பேசியிருக்காங்களா, அதாவது இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து நீங்கள் பின்வாங்கிக்கோங்க அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்? ஒரே ஒரு கம்பெனிக்காரங்க நான் வந்து வெளியே சொல்ல மாட்டேங்க. எனக்கு இது வரைக்கும் த்ரெட்னிங் வந்தாலும் நான் வெளியே பேச போகிறதில்ல. எனக்கு வந்து பேரம் பேசினாலும் பேச போகிறதில்ல. ஏன்னா இது ரெண்டும் பேசிட்டோன்னா ஒன்று மக்கள் வந்து உள்ளே வர்றது பணம் சம்பாதிக்கிறதுக்காக வருவாங்க, அப்புறம் இல்லை பயந்து வரமாட்டாங்க, ரெண்டுமே நடக்கும். பட் இந்த தடவை நான் பேசினேன், இந்த டார்ச்சர் பற்றி வெளியே பேசி ஆகணுன்ட்டு இருந்தது. இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன்னா, நான் 2010 அரெஸ்ட் ஆனப்போ, செடிஷனில் அரெஸ்ட் ஆனப்போ பேப்பரில் நான் வரல, நியூஸ் பேப்பர்ஸில் வரல. 23 எனக்கு பெயில் கிடச்சிது. கேஎன் பாஷா ரொம்ப நல்லா ஜட்ஜ்மெண்ட் எழுதினார். பட் அப்போது அந்த டைமில் மீடியாவோட அட்டென்ஷன் வரல, எதுவுமே இல்லை, நியூஸ் ஆர்டிகல்ஸும் எதுவுமே இருக்காது, நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கலாம். இந்த தடவை இந்த அட்டென்ஷன் வந்திருக்கு பாருங்கள், அது தெளிவாக நிறையா பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சேட்டு பயணம் வந்து தமிழ்நாடு வச்சு ஆடணுமா, தமிழ்நாட்டில் இந்த சேட்டு பயணம் வச்சு தலைமையில் வச்சு ஆடுவாங்களா, எதுவும் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஸோ அங்கே ஜெலசியும் இருக்குது, போலீஸ்க்காக வேலை செய்கிறதும் இருக்குது, அரசாங்கத்து கூட வேலை செய்கிறதும் இருக்காங்க. ஸோ நான் அப்படி தான் பார்க்க முடியுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எதிராக வேலை செய்கிறீங்க, அப்போ இருந்தே அந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் வேலை செஞ்சிட்ருக்கீங்கும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் காவல்துறை சார்பாக கொடுக்கல. ஆனால் பர்டிகுலராக இந்த முறை கைதாகும் போது இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கு என்ன காரணம்? உங்களை கடுமையாக தாக்குனாங்கன்னு நீங்கள் வெளியே வந்து சொல்கிறது, அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு? See, I have had 10 cases against me even that time. Between 2006 and between 2010, ஒரு 8-9 கேஸ் போட்டிருப்பாங்க. நான் கலெக்டர் காரில் சாம்பல் ஒரு தாட்டி கூட்டிட்டோம். ஒரு தாட்டி நந்திகிராம்க்காக சிபிஎம் காரங்களுக்கு மேலே கேஸ் கொடுத்துருந்தாங்க. சிபிஎம் தொழிலே கேஸ் கொடுத்துருந்தாங்க. பிஜேபி ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க. காங்கிரஸ் தரப்பில் ஒரு கேஸு, மன்மோகன் சிங்கை வந்து குரங்கு மேலே உட்காரிச்சிட்டேன், 3 குரங்கு மேலே. ஸோ இந்த மாதிரி பல கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே கேசஸும் போலீஸ் ஃபைல் பண்ணிகிட்ருக்கு டக் டக்குன்ட்டு. நான் பல வருஷமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், என்னால் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியல இது வரைக்குமே. இது ரெக்கார்டாக இருக்குது. பட் நிறைய கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சிறைக்கும் போனேன் 2010. இன்ஃபேக்ட் நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்பீச் யூடியூப்பில் இருக்கும், நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், ஒரு தாட்டி சிறைக்கு போய் பாருங்கள், டு அண்டர்ஸ்டாண்ட் த வயலன்ஸ் ஆஃப் த ஸ்டேட். சிறைக்கு போயிட்டிங்கன்னா இருக்கிற பயம் போயிடும், அப்புறம் முழுமையாக நம்மளால் போராட முடியும். பட் எந்தளவுக்கு இப்போ நான் சொல்ல முடியும் எனக்கு தெரில. இந்த தடவை என்னான்னு தான் நானும் தெரியிட்டு இருக்கேன். ஆஃப்டர் பிகாஸ் 2010 வரைக்கும் நான் 97 10 வரைக்கும் மரம் தான் நட்டுட்டு இருந்தேன். அப்போ கூட்டுறவு காடு உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ செடிஷனில் உள்ளே போட்டாங்க. நல்லா ரிப்போர்ட்ஸ் போனால கேஎன் பாஷா ஜட்ஜும் ரொம்ப நல்லா பில் பிரசிடென்ட் விட்டுருக்காரு, எனக்காக ஃப்ரீயாக பண்ணியிருக்காரு. 2010 அப்புறம் சிறையில் வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய ஏரியா தூர்வாரி இருக்கும், நிறைய ஏரியா புனரமைச்சிருக்கும், ரொம்ப நல்லா பேர் கிடச்சிருக்கு அதில். தென் டு ஃபேஸ் ஸோ மச் ஹியூமிலேஷன், ஃபேஸ் ஸோ மச் அட்ராசிட்டி இன்சைட் த ப்ரிசன், ஐ எம் வண்டரிங் வவு எப்படி சில அதிகாரிங்களோட கோமாளித்தனத்தினாலேயா, இல்லை அதில் லார்ஜர் கான்ஸ்பிரசி இருக்கா? இல்லை கண்டிப்பாக கான்ஸ்பிரசி எல்லாம் பெருசாக, லார்ஜர் கான்ஸ்பிரசியாக பெரிய சதித்திட்டம்லாம் எதுவுமே இல்லைங்க. சில போலீஸ் அதிகாரிங்க கோமாளித்தனம் பண்ணியிருக்காங்க, யார்கிட்டயோ பணம் வாங்கியிருக்காங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டிருக்காங்க. யாரோ நிறையா நபர் வந்து நான் போகிற போக்கில் நிறையா நபருக்கு நஷ்டம் கொடுக்குன்னு சொல்ல மாட்டேன், அவங்கள அதிகம் பேராசை சம்பாதிக்காம நிறுத்தியிருக்கேன். தொடர்ந்து பேசலாம். அகம்புறம் நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை.